വേദത്തെ എടുത്തുകൊള്ളും. യോവാൻ സുവിശേഷം 5-ാം അധികാരം. അതിനുടേ 32-ാം വസനത്തെ വാസിക്ക കേക്കലാം. യോവാൻ സുവിശേഷം 5-ാം അധികാരം 32-ാം വസനം. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் மத்தியிலே சொல்லுகிற வார்த்தை, என்னை குறித்து ஒருவர் சாட்சி கொடுக்கிறார், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற வேறொருவர் இருக்கிறார். அவர் யார்? 37-ாம் வசனத்தை வாசியுங்கள். 37-ாம் வசனம். என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற பிதா. கடந்த நாளில் இந்த வார்த்தை என்னை அதிகமாய் சிந்திக்க வைத்தது. ஆமென். தொடர்பாக ஒரு செய்தியை நாம் தியானித்து வர கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளில் இந்த வார்த்தையை பேசும்படி கடந்த நாள் ஆவியானவர் இந்த வார்த்தைகளை சிந்தைகளை வைத்து தியானிக்க வைத்தபடியினாலே இன்னைக்கு நான் உங்கள் மத்தியிலே இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிறேன். கர்த்தர் பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. மனுஷகுமாரனாய் இந்த பூமியில் வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு தாம் நிறைவேற்றும்படி கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்து வந்தார். ஒரு சூழலில் தம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் மத்தியிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகிறார், என்னை குறித்து என் பிதா சாட்சி கொடுக்கிறார். இன்னைக்கு நாம தியானிக்கிற காரியம் இதுதான். இன்று நாம் நம் மத்தியிலே எழும்புகிற கேள்வியும் இதுதான். என்ன தெரியுமா? நம்மை குறித்து தேவன் கொடுக்கும் சாட்சி என்ன? தேவன் சாட்சி கொடுக்கிறார், நம்மை குறித்து தேவன் கொடுக்கிற சாட்சி என்ன? நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கும்படியாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? கடந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சிந்திக்க வைத்த காரியம் இதுதான். நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள், அதுல சந்தேகம் இல்லை. நாம் மீட்கப்பட்டவர்கள். அடிமைகளாய் இருந்த நம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தை பெற்று கொண்டவர்கள் நாம. அவருடையவர்கள், அவருடைய இரக்கம் பெறாமல் இருந்த நாம் இரக்கம் பெற்றோம். அவருடைய ஜனம் இல்லாதிருந்த நாம் இப்பொழுது அவருடைய ஜனமாக இருக்கிறோம். இதெல்லாம் கிருபையினால் பெற்றுக்கொண்டோம். ஆமாம், நான் தொடர்ந்து இந்த ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நாளிலே நம் மத்தியிலே ஆமாம் பரிசுத்தாவியானவர் வைக்கிற கேள்வி, உங்களை குறித்த தேவனுடைய சாட்சி என்ன? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவினுடைய சாட்சி என்ன? ஆமென். இவர் என்னுடைய நேசகுமாரன். இவர் என்னுடைய நேசகுமாரன். யாரை நேசகுமாரன் என்று சொல்லுவார்கள் தெரியுமா? பிதாவை யார் பிரிய, எந்த தகப்பனை பிள்ளை அதிகமாய் பிரியப்படுத்துகிறாரோ அவர்களை பார்த்துதான் நேச பிள்ளை. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தை துணித்ததை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். ஞான ஸ்நானம் எடுக்கும் போது, நீதியை நிறைவேற்றின போது இந்த சத்தம் வந்தது. ஒரு மலையில ஏறி ஜபித்துக் கொண்டிருந்த போது இந்த சத்தம் வந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதா சாட்சி கொடுக்கிறார். இதே போல அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நம்மை குறித்த தேவனுடைய சாட்சி என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்க, என்னை குறித்து ஆண்டவர் என்ன பேசுவார்? எனக்காக பரிந்து பேசுவார், அதிலே சந்தேகம் இல்லை. எனக்காக வழக்காடுவார், அதிலே சந்தேகம் இல்லை. நிச்சயம் அதை செய்வார். அதை செய்து கொண்டிருக்கிறபடினால்தான் இன்னைக்கு நாம காக்கப்படுகிறோம். ஆமென். ஆனால் நம்மை குறித்து தேவன் என்ன சாட்சி கொடுக்கிறார்? அவருடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது.
அவருடைய சாட்சி மெய்யா இருக்கிறது. அந்த 32வது வசனத்துல அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சாட்சி மெய்யா இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் எதையும் கூட்டியும் சொல்ல மாட்டார், எதையும் குறைச்சும் சொல்ல மாட்டார். நம்முடைய ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து விட்டு அவர் சொல்ல மாட்டார். அவருடைய சாட்சி மெய்யா இருக்கிறது. அவர் ஒரு வார்த்தையை நம்மை குறித்து சாட்சியா சொல்றாருனாலே அதுதான் நம்ம. அப்ப நான் எப்படி வாழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பது தேவன் கொடுக்கிற சாட்சியின் அடி சாட்சியை வைத்து சொல்ல முடியும். யோபுவை பார்த்து, யோபுவை குறித்த தேவனுடைய சாட்சி என்ன? அவன் உத்தமனாயிருந்தான், அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை. இது தேவன் கொடுத்த சாட்சி. நம்ம யோபுவை போல, யோபுவுக்கு ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மையை கொடுத்தீங்களா ஆண்டவரே? அந்த ஆசீர்வாதத்தை தான் நம்ம வாங்குறதுல பல நேரத்தில் நம்ம ஜபமே அப்படிதான், ஆண்டவரே யோபுவை ரெண்டத்தனையும் ஆசீர்வச்சிங்களே ஆண்டவரே, யோபுவை ரெண்டத்தனையும் ஆசீர்வச்சிங்களே ஆண்டவரே. அதே போல என்ன பிளஸ் பண்ணுங்கப்பா, கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் நம்ம பல நேரத்தில் நம்முடைய ஃபோக்கஸ் அதில் தான் இருக்குதே தவிர, ஆண்டவரே ஆண்டவரே யோபு மாதிரி உத்தமன் இந்த பூமியில் இல்லைன்னு நீங்கள் சாட்சி கொடுத்தீங்களே ஆண்டவரே, அதே போல் என் வாழ்க்கை இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆமே. யோபுவ மாதிரி ஆண்டவர் நீங்க யார்கிட்ட சொல்றாரு தெரியுமா? பிசாசிட்ட சொல்றாரு. ஏய், அவனை மாதிரி உத்தமன், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவருமான அவனை போல இந்த பூமியில வேற யாரையாவது பார்க்க முடியுமா? அவ்வளோ உத்தமன் பா. ஆண்டவருடைய சாட்சி மெய்யா இருக்கிறது. அதிகாரம் அநேகருடைய பைபிள்ல ரொம்ப கொஞ்சம் அழுக்கா இருக்கும், ஏன்னா அதுலதான் இந்த வார்த்தைகள்லாம் வருது. ரெண்டத்தனை முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை இதெல்லாம் வருது. எனவே அந்த பகுதியை மட்டும் திரும்ப 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 அநேகர் படிப்போம். 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் தேவன் யோபுவை குறித்து சொன்ன சாட்சி இருக்கிறது. ஆண்டவரே இப்படி நீங்க என்ன சொல்லும்படி என் வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவரே. உத்தமன் தாவீதை குறித்து தேவனுடைய சாட்சி என்ன? அவன் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான், இருதயத்துக்கு ஏற்றவன். நாத்தான் வேலை குறித்த தேவனுடைய சாட்சி என்ன? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். Thank you, Holy Spirit. நம்மை குறித்த தேவனுடைய சாட்சி என்ன? இந்த சிந்தையோடு இந்த ஒரு கேள்விக்கு முன்பதாக நம்மை அர்ப்பணித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நம்மை குறித்த தேவனுடைய சாட்சி என்ன? நம்மை குறித்து தேவன் என்ன சாட்சி கொடுக்கிறாரோ அதுதான் நாம் வாழ்கிற வாழ்க்கை. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார், நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறாரா? ஈசாய்க்கு தாவீது மாத்திரம் பிள்ளை அல்ல, இன்னும் 7 சகோதரர்கள் இருந்தார்கள். இருந்தும் சாட்சி தாவீதை குறித்து மாத்திரமே கொடுத்தார். இஸ்ரவேலிலே நாத்தான்வேல் மாத்திரமல்ல, அநேகர் இருந்தும் அநேக வேதபாரகர்கள், பரிசேயர்கள், ஆலோசனை சங்கத்தார், தேவனை ஆராதிக்கிறவர்கள், கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள், நியாயப்பிரமாணத்தின்படி காத்து கொள்ளுகிறவர்கள் எல்லாம் காணப்பட்டாலும் நாத்தான் வேலை குறித்து தான் சாட்சி கொடுத்தார். கபடட்ட உத்தம இஸ்ரவேலன், அவருடைய சாட்சி மெய்யா இருக்கிறது. ஆமென். Thank you, Holy Spirit. நம்மை குறித்து தேவனுடைய சாட்சி என்ன? நம்மை குறித்து தேவன் சொல்லுகிற சாட்சி என்ன? இன்னைக்கு இந்த கேள்வி எத்தனை பேருக்குள்ள எழும்பிக் கொண்டிருக்கிறது? அவர் நம்முடைய சர்வத்தையும் காண்கிறார். வெளி தோற்றத்தை வைத்து மாத்திரம் அவர் சொல்லுகிறவர் அல்ல, நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், நம்முடைய நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறார், நம்முடைய செய்கைகளை கவனிக்கிறார். நம்மை குறித்த தேவனுடைய சாட்சி என்ன? வானம் திறக்கணும்,
தெய்வம் பேசணும் வானம் திறக்கணும் தெய்வம் பேசணும் நேச மகனென்று நித்தம் சொல்லணும் நேச மகளென்று நித்தம் சொல்லணும் வானம் திறக்கணும் விரும்புறவங்க கரங்களை உயர்த்திய கூட சேர்ந்து பாடுங்க அப்பா வானம் திறக்கணும் தெய்வம் பேசணும் நேச மகனென்று நித்தம் சொல்லணும் மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே மேகமே மகிமையின் மேகமே தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் போதுமே எல்லாம் நடக்கும் வேதத்திலே தேவன் தெரிந்து கொண்ட தேவ மனிதர்கள் ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் சாட்சி கொடுத்திருக்கிறார் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் படிக்கும் போது தெரியும் தேவன் யாரை தெரிந்தெடுத்தாரோ தமக்கென்று பிரித்தெடுத்தாரோ அவர்கள் தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டின ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் சாட்சி கொடுத்திருக்கிறார் ஆமே நம்மை குறித்த தேவனுடைய சாட்சி என்ன நன்றி அப்பா எல்லாம் எடுத்து பேச நேரம் இல்லை நான் ஒரு மூன்று நபர்களை மாத்திரம் உங்கள் மத்தியிலே வேதத்திலிருந்து எடுத்து காண்பித்து அவர்களை குறித்து தேவன் சொன்ன சாட்சியும் அந்த சாட்சி அவர்களில் வெளிப்பட அவர்கள் செய்த செயல்களையும் நான் உங்கள் மத்தியிலே சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் முதலாவது ஆமென் யோவான் சுவிசேஷம் அதே யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 33 முதல் 35 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம் யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 33 முதல் 35 வரை உள்ள வசனங்கள் நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள் அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான் நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷனுடைய சாட்சி அல்ல நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்லுகிறேன் 35வது வசனத்தை வாசியுங்கள் அவன் எரிந்து பிரகாசி அவன் யோவான் ஸ்நானன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிகூற மனதாயிருந்தீர்கள் யோவான் ஸ்நானனை குறித்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சாட்சியை பார்த்தீர்களா அவன் யார் தெரியுமா அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் தெரியுமா அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் நமக்கு தெரியும் ஒரு மெழுகுவர்த்தி ஒரு கேண்டில நமக்கு அது எரிய விடும்போது ஒரு புறம் அது வெளிச்சத்தை கொடுக்க கொடுக்க மறுபுறம் அது கரைந்து கொண்டே இருக்கிறது அது கரைந்து கொண்டே போகிறது கர்த்தர் யோவான் ஸ்நானனை ஒப்பிட்டு சொல்றார் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தார் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒவ்வொரு நாள் போக 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 நம்முடைய ஆயுசில் நாட்கள் கரைந்து போய் கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு வாரம் முடிய முடிய நம்முடைய ஆயுசில் ஒரு வாரம் கரைகிறது ஒரு மாதம் முடியும் போது நம்முடைய ஆயுசில் நம்முடைய ஆயுள்ல ஒரு மாதம் கரைகிறது ஒரு வருடம் முடியும் போது ஒரு வருடம் கரைகிறது நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாள் தாண்ட தாண்ட நாமும் இப்படி கரைந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா கரைகிறோம் அது அதில் மாற்றம் இல்லை எல்லாரும் கரைந்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் எல்லாரும் பிரகாசிக்கிறோமா என்பது சந்தேகம் யோவானை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அவன் முடிச்சான் நாட்களை அவன் வீணாக்கவில்லை காலத்தை அவன் பிரயோஜனப்படுத்தினான் காலத்தை பிரயோஜனப்படுத்தினவனை குறித்து கர்த்தர் கொடுக்கிற சாட்சி அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் எத்தனை நாட்களை நாம் வீணாக்கி இருக்கிறோம் அந்த நாட்களில் எல்லாம் நாம் கரைகிறோம் ஆனால் பிரகாசிக்கவில்லை
யோவானை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அப்படின்னா அவன் ஒவ்வொரு நாளையும் பிரயோஜனப்படுத்தி கொண்டான், ஒவ்வொரு நாளும் அவன் பிரகாசித்து கொண்டிருந்தான், ஜனங்கள் அவனுடைய வெளிச்சத்திலே கழி கூர்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அவன் சாட்சி பெற்றான். தேவன் சாட்சி கொடுக்க வேண்டுமானால் நீ உன் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஆமென். மெழுகுவர்த்திக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்னா, மெழுகுவர்த்தி அது எரிய ஆரம்பிக்க போதுதான் அது கரைய ஆரம்பிக்கும். நமக்கு அப்படி இல்லை. நாம் பிறக்கிற நாள் துவங்கி நாம் ஒருபுறம் வளர்ந்தாலும் மறுபுறம் கரைந்து கொண்டு தான் இருக்கிறோம். என்ன கரைந்து கொண்டிருக்கிறது? நம்முடைய ஆயுள் கரைந்து கொண்டிருக்கிறது. மெழுகுவர்த்தி கரையுதுனாலே அது எரியுதுன்னு அர்த்தம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்படி அல்ல. நாம் வீணாக்கினாலும் நம்முடைய வாழ்க்கை கரைந்து கொண்டு தான் இருக்கும். நம்முடைய ஆயுசு குறைந்து கொண்டு தான் இருக்கும், கரைந்து கொண்டே இருக்கிறது. இன்று நான் செய்ய வேண்டியதை இன்று நான் செய்ய தவறுவேன் என்றால், இந்த நாளில் நான் எரிந்தேன் ஆனால் பிரகாசிக்கவில்லை, நான் கரைந்தேன் ஆனால் வெளிச்சம் கொடுக்கவில்லை. காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுப்பார். நாட்களை வீணாக்காதவனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுப்பார். இதை என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன். விசேஷமாய் வாலிப சகோதர சகோதரிகள் இதை பார்க்கிறீங்க, எல்லாரும் பார்க்கறீங்க, ஊழியர்கள் பார்க்கறீங்க, விசுவாசிங்க பார்க்கறீங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த பாருங்கள், நம்முடைய நேரத்தை நம்முடைய நாட்களை வீணடிக்கும்படி, நாம் நம்முடைய நேரத்தை வீணடிக்கும்படி எவ்வளவு வேணும் பிரகாசிக்க கூடாதபடிக்கு பிசாசானவன் பல காரியங்களை கொண்டு வந்து அதிலே நம்ம ஈடுபடுத்தும்படி அவன் துடித்து கொண்டிருக்கிறான். ஒன்றை புரிந்து கொள், தேவன் கொடுக்கிற சாட்சி தான் மெய்யான சாட்சி. நம்மை குறித்து இப்படி சொல்லணும், அவர் இவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், அவன் இன்று அவனுக்கு அவன் நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொண்டான், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டான். என்ன கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்கிற, லாக்டவுன் பீரியட் தான், லீவு தான், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆமே. இந்த நாட்களிலே அறைக்கதவை அடைத்துக் கொண்டு அந்த ரங்கத்திலே தேவனோடு தேவ சமூகத்திலே உறவாடும்படி தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட பொன்னான தருணம் இது. நாம் என்ன செய்கிறோம்? இயேசு நாமத்தில் நான் தாழ்மையா இந்த வார்த்தையை சொல்கிறேன். என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, எதிலே நாம் நேரத்தை கரைய பண்ணி கொண்டிருக்கிறோம்? மொபைல் கேம்லயா எதுல நாம கரைய பண்ணி கொண்டிருக்கிறோம்? நீ எரிந்து பிரகாசிக்கவில்லை என்றால் நீ நாட்களை வீணாக்கி கொண்டிருக்கிறாய். உன்னை குறித்து தேவனுக்கு சாட்சி கொடுக்க முடியாது. உன்னை குறித்து தேவன் சாட்சி கொடுக்க வேண்டுமானால் அவருடைய சாட்சி மெய்யா இருக்கிறது. உன்னை குறித்து என்னை குறித்து நான் கொடுக்கிற சாட்சி அல்ல, என்னை குறித்து அவர் கொடுக்கிற சாட்சி தான் மெய்யான சாட்சி. ஆமென். தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். நாத்தான் வேலை பார்த்து கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னது அவன் சர்ச்சுக்கு வந்த பிறகு அல்ல, பார்த்து சொன்னார். ஆண்டவர் சொன்னார், பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னமே நீ அத்தி மரத்துக்கு கீழே இருந்ததை நான் பார்த்தேன். நான் புரியும்படி சொல்லுகிறோம், அந்த ரங்கத்தை நான் பார்த்தபடியினால சொல்லுகிறேப்பா, நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று கர்த்தர் சாட்சி கொடுத்தார். ஒவ்வொருவர் நல்ல கவனமா கேளுங்க, என்னை குறித்து இன்னைக்கு தேவன் என்ன சாட்சி கொடுக்கிறார்? ரொம்ப நான் தான் சொன்னேன் அல்லவா, கடந்த வாரத்தில் என்னை அதிகம் சிந்திக்க வைத்த வார்த்தை, காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிறான். காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அவன் எரிந்து பிரகாசிக்கிற அவன் என்ன செய்யணுமோ அதை செய்கிறான். இன்னைக்கு அவனுக்கு என்ன செய்யணும்னு அவனுக்கு நான் கொடுத்தேனோ அதை அவன் செய்கிறான். நாட்களை பிரயோஜனப்படுத்த வேண்டுமானால் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். என்ன காரியத்தை அறிந்து கொள்ளணும்? யோவான் சுவிசேஷம் 1:23 யோவான் ஸ்நானகன் நாட்களை பிரயோஜனப்படுத்தினான். நாட்களை பிரயோஜனப்படுத்த வேண்டுமானால் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? யோவான் சுவிசேஷம் 1:23
நாட்களை பிரயோஜனப்படுத்த வேண்டுமானால் நம்மை குறித்த தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டுமானால் நம்மை குறித்த தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவன் தெளிவா சொல்றான், நான் யார் தெரியுமா? தீர்க்கதரிசி உரைத்தார் அல்லவா, வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் அந்த சத்தமாயிருக்கிறேன். தேவ சித்தம் இன்னது என்பதை நாம் அறியாமல் நம்மால் காலத்தை பிரயோஜனப்படுத்த முடியாது, வேகமாய் செயல்பட முடியும். ஆனால் அவைகள் எல்லாம் நம் தேவ திட்டத்துக்கு, நல்ல கவனமா கேளுங்க, நம்முடைய வேகமான செயல்பாடுகள் தேவ சித்தத்துக்கு உட்பட்டதா இருக்குமே ஆனால் அது நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணும், தேவன் சாட்சி கொடுப்பதற்கு ஏதுவா இருக்கும், தேவ சித்தத்துக்கு மாறானதா இருக்குமே ஆனால் தேவன் எதிர்த்து நிற்க வைக்கும். தமஸ்குவை நோக்கி வேகமாய் புறப்பட்டான் பவுல், கர்த்தர் அவனை வழிமறித்தார். வழிமறித்து என்ன சொல்லுகிறார்? உன் வேகத்தை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன்னா சொன்னார். இல்ல, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நம்மை குறித்த சாட்சி எப்படி இருக்கிறது? இவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிறான் என்கிற சாட்சியை கேட்கிறோமா, அல்லது என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்கிற வார்த்தையை கேட்கிறோமா? என்னை ஏன் துன்பப்படுத்துகிறான்னு கேட்டதும் பவுல் என்ன சொல்லுகிறான் பாருங்கள், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சித்தத்துக்கு மாறானதை செய்கிற எந்த ஒரு காரியமும் தேவனை துன்பப்படுத்துகிறதா இருக்கிறது. தேவ சித்தத்துக்கு மாறானதை செய்கிற எந்த காரியமும், அது ஊழியமா இருந்தாலும் சரிதான், அது எதுவா இருந்தாலும் சரிதான், அது தேவனை துன்பப்படுத்துகிறதா இருக்கிறது. பவுலே பிலிப்பியர் 2 3 அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார், நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அவன் நியாயப்பிரமாணத்தின்படி அவன் குற்றம் சாட்டப்படாதவன். அப்படிப்பட்டவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ஏன் தெரியுமா? சித்தத்துக்கு மாறான ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறான். பைபிள் படிக்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க, ஊழியம் செய்யறீங்க, எல்லாம் செய்யறீங்க, உண்மைதான். ஆனா தேவ சித்தத்துக்கு உட்பட்டு நடக்காமல் சித்தத்துக்கு மாறானதை நாம் செய்து கொண்டிருப்போமே ஆனால் ஆமே, நம்மை பார்த்து ஆண்டவர் இதைதான் கேட்பார், என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? மாறாக சித்தத்துக்கு உட்பட்டு நம் காரியங்களை நாம் செயல்படுத்துவோமே ஆனால் கர்த்தர் நம்மை குறித்தும் சாட்சி கொடுப்பார், இவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிறான். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சித்தத்தை ஒவ்வொரு நாள்ல பாருங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த லாக்டவுன் பீரியட்ல தேவனோடு உறவாட முடியாதவர்களுக்கு வேற எந்த காலத்திலும் தேவனோடு நெருங்க முடியாது. தேவன் தந்த பொன்னான தருணம் இது. நாட்களை பிரயோஜனப்படுத்துங்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொன்னான தருணத்தை ஆமென், அநித்தியமான காரியங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற சில காரியங்களுக்காக நீங்கள் அதை வீணாக்காதிருங்கள், நீங்கள் அதை வீணாக்காதிருங்கள். அப்படி வீணாக்குவீர்களே ஆனால் உங்களை குறித்து தேவனால் சாட்சி கொடுக்க முடியாது. ஆமென். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற ஒருவர் உண்டு, என் பிதாவே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கணும். என் பிள்ளைய பாத்தியா, என் பிள்ளைய பாத்தியா, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிறான். மனிதர்கள் காண அல்லங்க, கர்த்தர் சாட்சி கொடுக்கிற பரலோகத்தில் இருக்கிறார். சாட்சி கொடு, நான் ஜபிக்கிறவன் என்பதை 10 பார்க்கணும் நான் செய்யக்கூடாது, நான் ஊழியம் செய்கிறவன் என்பதை 4 காணணும் என்பதற்காக நான் செய்யக்கூடாது. சாட்சி கொடுக்கிற ஒரு பரலோகத்தில் இருக்கிறார்.
எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க காரணம் அவன் தன்னை குறித்த தேவ திட்டத்தை அறிந்து கொண்டான். எதிலிருந்து அறிந்து கொண்டான்? அவனே சொல்லுகிறான், ஏசாயா சொல்லி இருக்கிறாரே. அப்ப ஏசாயா நிருபத்திலே தன்னை குறித்து எழுதப்பட்ட காரியத்தை அவன் அறிந்து கொள்ளுகிறான். முதல்ல தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். நம்மை குறித்த தேவ சித்தத்தை நாம் அறியாமல் என்ன கற்று என்ன வளர்ந்து என்னத்திற்கு? நல்ல கவனமா கேளுங்க. மோசே 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 40 வயது வரை எகிப்தில் வளர்ந்தான். அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். ஓகே, நான் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். ஆனால் அதனாலே அவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்ததா? இல்ல, மாறாக அவன் தேசத்தை விட்டு ஓடும்படியான சூழ்நிலை தான் வந்தது. ஏன் தெரியுமா? சித்தத்தை இன்னும் அறியவில்லை. நாட்கள் சென்றது, வருடங்கள் சென்றது. ஆமென். அவன் கற்றது ஏராளம், அவன் அறிந்தது தாராளம், ஆனால் அவைகள் மோசைக்கு கை கொடுக்கவில்லை. ஏன்? அவன் இன்னும் சித்தத்தை அறியவில்லை. நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேனே, இவ்வளவு 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 மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கிறேனே, இன்னும் எனக்கு வழிகள் வாய்க்கப்படவில்லையே, இன்னும் நான் சும்மாதானே இருக்கிறேன். உனக்கு காரியங்கள் கைகூடி வர பண்ணப்பட வேண்டுமானால், நீ பிரகாசிப்பிக்கப்பட வேண்டுமானால், நீ முதலாவது சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். 40 வருடம் எகிப்தில் வளர்ந்தான். வாக்கில் நிறைய படித்தார், நிறைய கற்றுக்கொண்டார், சகல கலைகளையும் கற்று தேர்ந்தான். எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இன்னும் சொல்லணும்னா PhD வாங்கியாச்சு. ஆனால் பிரயோஜனம் இல்லை. அடுத்த 40 வருடம் வனாந்திரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். சரி, ஒரு கட்டம் தாண்டும் போது நாமளே என்ன நினைப்போம் அப்படின்னா, சரி இனி கிடைச்ச வேலையாவது பார்ப்போம், ரைட். அப்படி இப்படி செய்யணும்னு நினச்சி அது படித்தோம், இது படித்தோம், எல்லாம் செஞ்சோம், ரைட், இனி கிடைச்ச வேலையாவது பார்ப்போம். நேராக போகிறான், ஒரு பொண்ணு கட்டுறான், அந்த வீட்டிலையே இருந்து ஆடு மேய்த்துட்டு இருக்கிறான். 80வது வயதில் கர்த்தர் மோசேயை சந்திக்கிறார். சந்திக்கும் போது அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு கர்த்தருடைய பர்வதம் மட்டும் வந்தான். யாத்திராகம 3 அதிகாரம், கர்த்தருடைய பர்வதத்தில் அவன் வந்தபோது ஒரு முட்செடி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதற்குள்ளே இருந்து கர்த்தர் அவனோடு பேசுகிறார். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், பிரசன்னத்தில் வந்து நின்றான், பாதரட்சியை கழட்டினான், கண்களை மூடினான், தலைகளை தாழ்த்தினான், தேவ சமூகத்தில் விட்டு கொடுத்த போது கர்த்தர் அவனை குறித்த தேவ திட்டத்தை வெளிப்படுத்தினார். ஆமேன். மோசே, உன்னை நான் அனுப்புகிறேன். மோசே, இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து அழைத்து வர நான் உன்னை அனுப்புகிறேன். இதுவே உன்னை குறித்ததான என்னுடைய திட்டம். எப்பொழுது தேவ திட்டத்தை அறிந்து கொண்டானோ அது முதல் அவன் பிரகாசிக்க ஆரம்பித்தார். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பொழுது தேவ திட்டத்தை அறிந்தானோ, நல்ல கவனமா கேளுங்க. ஆமேன். நான் 40 வருடம் வனாந்திரத்திலே முதலாவது ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவனிடத்தில் ஒரு கிரியையும் வெளிப்படவில்லை. சும்மா ஆடு மேய்ப்பார், ஈவினிங் ஆட்டை மந்தையில சேர்ப்பாரு, போய் படுத்து தூங்குவார், அடுத்த நாள் வந்து ஆடு மேய்ப்பார். ஆனா தேவ திட்டத்தை அறிந்த பிறகு கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அடுத்த இஸ்ரவேலரை அடுத்த 40 வருடம் கர்த்தர் மோசேயை கொண்டு வனாந்திரத்திலே நடத்தினார். திட்டத்தை அறிவதற்கு முன்னே வனாந்திரத்திலே ஒன்றும் இல்லாமல் இருந்தான். ஒரு கிரியையும் அவனில் வெளிப்படவில்லை. ஆனால் திட்டத்தை அறிந்த போது அதே மோசேயை அடுத்த 40 வருடம் வனாந்திரத்தில் நடத்தின போது வேதம் சொல்லுகிறது, அவன் மூலமாய் கர்த்தர் அநேக அதிசயங்களை செய்தார், அநேக கிரியைகளை நடப்பித்தார். சித்தத்தை அறிவதற்கு முன்னே அவனும் வெறுமையாயிருந்தான், அவன் கையில் இருந்த கோலும் வெறுமையாய்தான் இருந்தது. சித்தத்தை அறிந்த பிறகு அவன் பயன்பட ஆரம்பித்தான், அவன் கையில் இருந்த கோலும் பயன்பட ஆரம்பித்தது. சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவன் பிரகாசிப்பான். சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவன் அவன் மாத்திரமல்ல, அவன் கையிலே வைத்திருக்கிற கோலும் பிரகாசித்தது, செயல்பட்டது, அது துளிர் விட்டது, அது பூ பூத்தது, அது காய்த்தது, அது கனி கொடுத்தது. தேவ சித்தம் இன்னது என்பதை அறியும்படி தேவன் தந்த இந்த நாட்களை நீ சித்தத்தை அறிய செலவழிக்காமல் நீ மற்ற காரியங்களுக்காய் செலவழித்துக் கொண்டிருக்கிறாயா? படித்து முடித்து வேலைக்காய் காத்திருக்கிற, எதிர்காலத்தைக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நான் இந்த வார்த்தைகளை அன்பாய் சொல்லுகிறேன். உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களை நீ, நான் அதை படிச்சிருக்கிறேனே, இதை படிச்சிருக்கிறேனே, அப்படி படிச்சிருக்கிறேனே, இப்படி படிச்சிருக்கிறேனே, இப்படி உன் படிப்பை மாத்திரம் தூக்கி வைத்துக் கொண்டிருப்பாயானால், ஆமென், பாருங்கள், ஒரு
கட்டத்துல மோசே எகிப்தில் அரண்மனையில் வளர்ந்தவன், சகல கலைகளையும் கற்றுக்கொண்டவன், எல்லாம் உண்மைதான். ஆனால் சித்தத்தை அறியாதபடியினாலே, சித்தம் இன்னது என்பதை அவன் புரிந்து கொள்ளாதபடியினாலே அது எதுவுமே அவனுக்கு கை கூடி வர பண்ணவில்லை, அது எதுவுமே அவனுக்கு கை கொடுக்கவில்லை. ஒரு கட்டத்தில் அவன் ஆடுகளை மேய்க்கவனாய் மாத்திரமே காணப்பட்டான். நல்ல கவனமா கேளுங்க, இந்த நாட்களில் சித்தத்தை அறியும்படி நான் அன்பாய் சொல்லுகிறேன். நீ பிரகாசிக்கணும்னு ஆசைப்படுறியா? பிரகாசிக்கணும்னு ஆசைப்படுறியா? சித்தத்தை அறிந்து கொள். உன்னை குறித்து தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? சித்தத்தை அறிந்து கொள். சித்தத்தை அறியாமல் செயல்பட முடியாது. சித்தத்தை அறியாமல் செயல்பட்டாலும் அது தேவனுக்கு உகந்ததாய் காணப்படாது. மோசே கர்த்தருடைய பர்வதத்தில் வந்தான். ஆண்டவர் சொன்னார், காலில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு. அப்படின்னா என்ன? நீ உன் காலில் பற்றி பிடித்து வைத்திருக்க தெரியுமா, அது தூக்கி போடு. கையில் இருக்கிற கோலை கீழே போடு. இது எனக்கு கை கொடுக்கும், அது எனக்கு கை கொடுக்கும், நீ ஒவ்வொன்றாய் பிடித்து வைத்திருக்கிறது தெரியுமா, அதெல்லாம் தேவ சமூகத்தில் வச்சுட்டு வெறுமையா என் முன்னாடி வந்து நெல்ல, வெறுமையா நெல்ல. உன்னை குறித்த என்னுடைய திட்டத்தை நான் உனக்கு தெரிவிப்பேன். உன்னை குறித்த என்னுடைய திட்டத்தை நான் உனக்கு தெரிவிப்பேன். மோசே, உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு. உன் கையில் பிடித்திருக்கிற கோலை கீழே போடு. மோசே அதை கீழே போட்டான், கழட்டி போட்டான், தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினான், தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினான். அப்பொழுது கர்த்தர் மோசே குறித்த தேவ திட்டத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினான். அவையானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். என்னை குறித்து தேவன் சாட்சி கொடுக்க விரும்புகிறார். நம்மை குறித்த தேவனுடைய சாட்சி, ஆமென். உகந்த காணிக்கையான் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமைய. சித்தத்தை அறிந்து செயல்பட்டான் யோவான் ஸ்நானகன். சித்தத்தை அறிந்து செயல்பட்டான். நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், இன்று நாம் செய்கிறவைகள் எல்லாம் நம்முடைய விருப்பத்தின்படி செய்கிறோமா, அவர் சித்தத்தின்படி செய்கிறோமா? நான் என்னையும் உட்படுத்தி நான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஊழியமாகட்டும், எந்த ஒரு காரியமாகட்டும், நம்முடைய விருப்பங்களின்படி செய்கிறோமா, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறோமா? சித்த விருப்பங்களின்படி செய்கிறவைகளுக்கெல்லாம் தேவன் சாட்சி கொடுக்க மாட்டார். ஆனால் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவைகளுக்கு தேவன் சாட்சி கொடுப்பார். தேவனுடைய சாட்சி மெய்யா இருக்கிறது. அவரே நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறவர். தேவனிடத்தில் நற்சாட்சி பெற்றவர்களாய் காணப்பட நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். தேவன் சாட்சி கொடுக்கிறார். இந்த யோவானை குறித்து இன்னும் பார்க்க வேண்டுமானால் நேரம் இல்லை. ஆமென். லூக்கா 3 அதிகாரத்தில் 15 வசனம், கிறிஸ்துவை தன்னில் வெளிப்படுத்துகிறான். தேவன் அவனை இவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கிறான் என்று சொல்ல காரணம் என்ன தெரியுமா? தன்னில் வெளிப்படுத்துகிற அவனை பார்க்கிறவங்க எப்படி நினைச்சாங்கன்னா, இவன் தான் கிறிஸ்து என்று எண்ணினார்கள். அப்படி நினைக்கிற அளவுக்கு அவனில் கிறிஸ்து வெளிப்பட்டார். யோவான் எந்த அற்புதமும் செய்யவில்லை. யோவான் ஸ்நானகன் எந்த அற்புதமும் செய்யவில்லை. நீங்க எங்க திருப்பி திருப்பி படித்தாலும் யோவான் எந்த எலியாவ மாதிரி அக்னி இறக்கல, மோசே மாதிரி கடலை பிளக்கல, எந்த அற்புதமும் செய்யவில்லை. ஆனால் அவனை எப்படி நினைத்தார்கள் என்றால் கிறிஸ்து என்று எண்ணினார்கள். அந்த மட்டும் அவனில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தினான். அதாவது கிறிஸ்து என்னில் வெளிப்பட வேண்டும் என்கிற காரியத்தில் அவன் உறுதியாயிருந்தான். யோவானுடைய வார்த்தைகளை அதற்கு சாட்சி. என்ன வார்த்தை? நான் எவ்வளவேனும் சிறுகவும் அவர் எவ்வளவேனும் பெருகவும் வேண்டும். அவர் பெருகணும், அவர் பெருகணும். என்னை நான் தாழ்த்தி உம்மை
உயர்த்தி அவர் பெருகணும், கிறிஸ்து பெருகணும். அவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருந்தது, அவருடைய செயல்கள் அப்படிப்பட்டதா இருந்தது, அவருடைய சிந்தை அப்படிப்பட்டதா இருந்தது. அப்படிப்பட்டவனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். Thank you, Father. கிறிஸ்துவை தன்னில் வெளிப்படுத்தினான். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவையே உயர்த்தினான். தனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பையோ தன்னுடைய வரத்தையோ எதையுமே அவன் சொல்ல பெரிதாய் உயர்த்தவில்லை, கிறிஸ்துவையே உயர்த்தினான். அவன் சொன்னா, எனக்கு பின்வருகிறவர் என்னிலும் மேன்மையுள்ளவர், எனக்கு பின்வருகிறவர் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல. நான் தண்ணீரால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். தூற்று கூட அவர் கையில் இருக்கிறது. கிறிஸ்துவையே உயர்த்தினா, நல்ல கவனமா கேளுங்க, அவர் எங்கே உயர்த்தப்படுகிறாரோ அங்கே ஜனங்கள் இழுக்கப்படுவார்கள், அங்கே ஜனங்கள் இழுக்கப்படுவார்கள். யோவான் இருந்தது ஜனக்கூட்டத்தின் நடுவில் போய் மீட்டிங் போடல, அவன் இருந்தது வனாந்திரம். வனாந்திரத்தை குறித்து நமக்கு நல்லா தெரியும், மனிதர்கள் யாரும் சஞ்சரிக்க விரும்பாத இடம்தான் வனாந்திரம். அப்படிப்பட்ட வனாந்திரத்தில் வேறே தேசங்களில் இருந்தும் யோவான் ஸ்நானகனை தேடி வர காரணம் அவனில் அவன் செய்த அற்புதங்களோ அடையாளங்களோ ஒன்றுமல்ல, அவன் கிறிஸ்துவை உயர்த்தினபடியினாலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன், எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன். யோவான் எப்படி பிரகாசித்தான் பார்த்தீர்களா, அவன் கிறிஸ்துவை உயர்த்தினான், கிறிஸ்துவை உயர்த்தினான், கிறிஸ்துவை உயர்த்தினான். ஷாகாரா பாலாரா தாடாரா. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். எனக்கு ரொம்ப இன்னைக்கு ஆமே, கடந்த நாளில் இந்த வார்த்தையை நான் தியானித்த போது ஒரு வார்த்தை, சில வார்த்தைகள் வந்து நம்ம கூட பேசி நம்ம பலப்படுத்தும் தெரியுமா, அதில் ஒரு வார்த்தை நான் இதோடு கூட சேர்த்து சொல்லுகிறேன். யோவான் சுவிசேஷம் அதனுடைய 1:29 வாசிக்க கேட்கலாம். யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டான். இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை யாரை உயர்த்தினானோ, யாரை வெளிப்படுத்தினானோ, அவரே அவனிடத்தில் வந்தார். நீ இருக்கிறது வனாந்தரமாக இருக்கலாம், யாரும் தேடி வர விரும்பாத சூழ்நிலையா இருக்கலாம், ஆனால் உன்னை தாழ்த்தி அவரை உயர்த்திப்பார். ஆமென். அவர் உன்னிடத்தில் வருவதை உன் கண்கள் காணும், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். இனி போதகர்கள் உனக்கு மறைந்திருக்க மாட்டார்கள், அவர் உன்னிடத்தில் வருவதை உன் கண்கள் காணும். இயேசு தன்னிடத்தில் வர கண்டான். ஆண்டவரே, நாள் ஆண்டவர் உங்ககிட்ட வரணும், இவ்வளவு தூரம் கால்நடையாய் நடந்து என்கிட்ட வர, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, உன் ஜீவன் தந்து என்னை நேசிக்க நான் என்ன தவம் செய்தே, உன் ஜீவன் தந்து என்னை நேசிக்க நான் என்ன தவம் செய்தே, அற்பமான மனிதன் நானே, உன் ஜீவன் தந்து என்னை நேசிக்க நான் என்ன தவம் செய்தே, நான் என்ன தவம் செய்தே. காலத்தை பிரயோஜனப்படுத்து, கிறிஸ்துவை உயர்த்து. உன்னை எவ்வளவு தாழ்த்து முடியுமோ தாழ்த்து. விசேஷம் இந்த வாலிப பிராயத்தில் இந்த மன மேட்டிமை வந்து நிறைய பேரை ஆட்கொள்ளும். தயவு செய்து இடம் கொடுக்காது, உங்களால் பிரகாசிக்கவே முடியாது. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. என்ன இப்படி சொல்லிட்டாங்களா, எனக்கு இடம் கொடுக்கலையா, என் பேரை சொல்லலை, ஒன்றும் இல்லைங்க.
யோவான் ஸ்நானகன் எங்கேயுமே தன்னை நான் யோவான் ஸ்நானகன் அப்படிலாம் சொல்லவே மாட்டார். அவர் சொன்னார், நான் இந்த சத்தம், நான் ஒரு வாய்ஸ் மட்டும்தான், நான் ஒரு சத்தம் மட்டும்தான், மீதி எல்லாமே அவர் தான். ஆமென். மீதி எல்லாமே அவர் தான். நீங்க கேட்கிற வாய்ஸ் மட்டும்தான், அந்த டோன் மட்டும்தான் யோவான் ஸ்நானகனுடைய டோன். அவன் பேசுகிறது, செயல்படுகிறது எல்லாமே அவர் மட்டும்தான். நீங்க கேட்கிற அந்த டோன் மட்டும்தான் ஜானுடைய டோன், மீதி எல்லாமே அவர் தான். மீதி எல்லாமே அவர் தான். மீதி எல்லாமே அவர் தான். மீதி எல்லாமே அவர் தான். அவர் தான் பேச வைக்கிறார். பவுல் அதுதான் சொல்லுங்க, நாங்கள் அவரால் இருக்கிறோம், அவரால் அசைகிறோம். எங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குன்னு அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? கிறிஸ்து. கிறிஸ்து, கிறிஸ்துவை உயர்த்துகிறவனை கிறிஸ்து மேன்மையாய் சொல்லுவார், சாட்சி சொல்லுவார். அவனிடத்தில் அவர் வர கண்டு நீ இருக்கிற எந்த சூழ்நிலையில் இயேசுவினிடத்தில் வருவார். அப்பா, இந்த சாட்சியை கேட்க நான் விரும்புறேன்னு சொல்றவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட உணர்வையும் கிருபையும் தந்து நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. அது மாத்திரம் இல்லைங்க, அவனுடைய தாழ்மையினுடைய அடுத்த குவாலிட்டியை பார்த்தீங்களா? இயேசு நடந்து போறாரு, தன் கூட இருந்த சீஷர்கள்ட்ட ரெண்டு பேரை காட்டி சொல்றான். அதுதான் தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்றான். ஒன்றாவது அதிகாரம் ஆமென் 35-36 வசனங்கள் இயேசுவை காண்பிச்சு சொல்றான், இதோ தேவ ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறான். உடனே அந்த ரெண்டு சீஷர்களும் அவருக்கு பின்னாடி போயிட்டாங்க. உடனே யோவான் கோபப்பட்டாரா? இல்ல. ஆமென். யோவான் சொல்றார், நீ எனக்கு சீஷனா இருந்த, எனக்கு சீஷனா இருப்பதை காட்டிலும் நீ அவருக்கு சீஷனா இருக்கணும். நான் இப்படி அவரை காண்பித்து கொடுத்தால் ஒருவேளை என்னை விட்டு போயிருவாங்களோ, இந்த எண்ணம் யோவானுக்கு இருந்திருக்குமே, ஆனால் இயேசுவை காண்பித்து கொடுத்திருக்க மாட்டான். சரியாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய், காண்பித்து கொடுக்கிறவர்களாய் நாம காணப்படும் போது அவன் இப்படி காட்டினா இவங்க போயிருவாங்களோ, அவங்க போயிருவாங்களோ. ஒண்ணுமே யோவானுக்கு மைண்ட்ல, நீங்க யோவான் ஸ்நானகனை குறித்து படிக்கும் போது ஒரு காரியத்தை சொல்ல முடியும், யோவான் மைண்ட்ல ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு, ஜீசஸ் 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 ஜீசஸ். இயேசு பேச்சில இயேசு, நடக்கையில இயேசு, அவனை பார்க்கும் போதே நீர் கிறிஸ்துவான்னு கேட்கிற அளவுக்கு. நன்றி அப்பா, கிருபையப்பா. இயேசு இயேசு அவனாரிலும் வலியவன், இயேசு இயேசு அவனாரிலும் மதியாய். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் அன்பாய் ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். பிரகாசிக்கணும்னு விரும்புறீங்களா? உங்க நேரத்தை வீணடிக்க பண்ணுகிற எல்லா காரியத்தையும் உங்களை விட்டு அப்புறப்படுத்துங்க. பல மணி நேரம் நீங்க மொபைல்ல கேம் விளையாடுறவங்களா இருக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் பார்க்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது இப்பவே உங்க மொபைல்ல இருக்கிற கேம் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. நீ காலம் பொல்லாததா இருக்குங்க. விதைக்கிற காலத்துல விதைச்சாதான் அறுக்கிற காலத்துல அறுவடை பண்ண முடியும். நீ விதைக்கிற காலத்துல வீணாக்கிட்டு அவன் அடுத்தவன் அறுவடை பண்ணும் போது நீ பார்த்து என்ன, அவங்களுக்கு இருக்கு, இவங்களுக்கு இருக்கு, அவங்களுக்கு இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. ரிசல்ட் எல்லாருக்கும் ஒரே நாள் தான் வரும், ஆனா எல்லாருக்கும் ஒரே போல வராது. எக்ஸாம் எல்லாரும் எழுதுறாங்க, ரிசல்ட் எல்லாருக்கும் ஒரே நாள், ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் பெஞ்சுக்கு ரெண்டாவது நாள், அப்படி வராது. ரிசல்ட் எல்லாருக்கும் ஒரே நாள் தான் வரும், ஆனா ஒரே போல வராது. போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? முதல் வார்த்தை, உன் செய்கைக்கு தக்க பலன். ரெண்டாவது வார்த்தை, நிறைவான பலன். முதல்ல செய்கைக்கு தக்க பலன் தான், அதை பெற்றுக் கொள்ளுகிறவளுக்கு மாத்திரம்தான் நிறைவான பலன் உண்டு. ரிசல்ட் வரும்போது நிறைய பேர் அழுவாங்க. ஆமென்.
நீ எரிந்து பிரகாசிக்கிறவனா இருக்க விரும்பினால் உன் காலத்தை பிரயோஜனப்படுத்து. உன்னை குறித்த தேவ திட்டம் இன்னது என்பதை அறிந்து கொள். வேகமாய் போன பவுலை ஆண்டவர் வழிமறித்தார். என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டதும் பவுல் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றார். நீ தமஸ்குக்கு போ, அங்கே நான் உனக்கு தெரிவிப்பேன் என்று சொன்னதும் அவர் தமஸ்குல போய் 3 நாட்கள் புசியாமல் குடியாமல் ஜெபித்து கொண்டிருந்தான். ஜெபித்து சித்தத்தை அறிந்தான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். அகரிப்பா ராஜாவுக்கு சொல்லும் போது பவுல் சொல்லுகிறார், அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அது கீழ்ப்படிந்ததுனாலதான் அவனும் எரிந்து பிரகாசித்தான். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேவன் இப்படிப்பட்ட சாட்சி கொடுக்க தேவ சித்தத்தை அறிந்து அதை நோக்கி ஓடு. கிறிஸ்துவையே மேன்மைப்படுத்து, கிறிஸ்துவை மாத்திரம் உயர்த்து. அவர் பெருகணும், நான் சிறுகணும். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், நான் இந்த வார்த்தையை சொல்லும் போது எத்தனை பேர் இதை எடுத்துக்கொள்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆமென், இதன் கூட்டத்தில் யோவானை போல எரிந்து பிரகாசிக்கும்படி அநேகரை கர்த்தர் உருவாக்குவார் என்று நான் நம்புகிறேன். ஆவியில் நான் நிச்சயித்து இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். யோவான் பாருங்க, அவன் பிறந்தான், வளர்ந்தான், வளர்ந்ததும் வனாந்திரத்துக்கு போயிட்டான். ஏன்? இதுதான் என்னை குறித்த தேவ சித்தம். ஒரு 2 நாள் தாண்டிட்டோம், ஒரு வீணாக்கவில்லை. அவன் எரிந்து பிரகாசித்தான், எரிந்து பிரகாசித்தான். கிறிஸ்து அவனிடத்தில் வர கண்டான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது எண்ணாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். எண்ணாகமம் 12வது அதிகாரத்தின் 7வது வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. மோசேயை குறித்து கர்த்தர் சொன்ன சாட்சி, அவன் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். கர்த்தர் ஆரோனோடு மிரியாமோடு பேசுவதை காட்டிலும் மோசையோடு அதிகம் பேசினார், அது நமக்கு தெரியும். இங்கே ஆரோனும் மிரியாமும் ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. 1வது வசனத்தில் படிச்சிங்கன்னா தெரியும், எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்ததுனால அந்த ஸ்திரீ நிமித்தமாக மோசைக்கு அகேன்ஸ்டா பேசுறாங்க. பேசும்போது அந்த மேட்டர் டைரக்டா சொல்லாம இன்னொரு விஷயம் வழியா அவனை வந்து மோசைக்கு விரோதமா பேசுறாங்க. 2வது வசனத்தை பாருங்க, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம்தான் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ இப்படின்னு பேசுறாங்க. அவங்க மனசுல வேற காரியம் இருக்கு. போய் அவ்வளோ போய் கல்யாணம் பண்ணிட்டானே, வேற ஜாதியில இருந்து திருமணம் பண்ணிட்டானே, இந்த காரியம் ஆசாரியனாகிய ஆரோனாலே அங்கீகரிக்க முடியல, வர்ஷிப் லீடராகிய மிரியாமலையும் அங்கீகரிக்க முடியல. ஆனால் அதை டைரக்டர் சொன்னால் அசிங்கம், ஏன்னா பயங்கரமாக ஊழியம் செய்கிறவங்க இல்லை. இப்போ அந்த காரியத்தை சொல்லாமல் இன்னொரு வழியாக மோசைக்கிட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசுவாரோ, எங்ககிட்ட பேசலையோ, இந்த காரியம் அவங்க மனசில் இருக்குது. அவங்களோட நான் தான், நாங்கள் மோசையோட நாங்கள் சீனியர்ஸ், ஆனால் எங்கே மோசை மூலமாக பேசுகிறது தான் ஜனங்கள்லாம் அப்படி கேட்குறாங்க. இப்படியெல்லாம் நிறைய காரியங்களை வைத்து பேச ஆரம்பித்தார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? 2வது வசனத்தின் கடைசி வார்த்தைகளை வாசிங்க, 12:2. எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிங்க. மோசேயானவன் சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். என்ன வார்த்தை! மோசே எப்படி சாந்த குணம் உள்ளவனா இருந்தான் என்பதை பார்க்க 2வது வசனத்தை பார்த்தா போதும். 2வது வசனத்துல ஆரோனும் மிரியாமும் பேசினார்கள். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அதை கேட்டார். நான் அதை புரியும்படி சொல்லுகிறேன், ஆரோனும் மிரியாமும் பேசினதை மோசே கேட்காதவன் போல் இருந்தான், கர்த்தர் அதை கேட்டார். ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமாய் பேசின காரியத்தை மோசே கேளாதவன் போல் இருந்தான். எனவே மோசேக்காக கர்த்தர் அதை கேட்டார்.
இன்னைக்கு நம்ம பிரச்சனை எல்லாம் இதுதான். இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்களா, அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்களா. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு விரோதமா எழும்புகிற காரியத்துக்கு நீங்கள் காது கொடுத்து கேட்பீர்களே ஆனால் கர்த்தர் அமைதியா இருப்பார், நீங்கள் அமைதியா இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் விசாரிப்பார். மோசே கேளாத அவன் வேதம் என்ன சொல்ல, அவன் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனா இருந்தான். அப்படின்னு என்ன அர்த்தம், ஹே உங்க அண்ணன் இப்படி பேசுறான், உங்க அக்கா இப்படி பேசுறா, அப்படி இருந்தோ நீ ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருக்கிறியே. கர்த்தர் அவனை குறித்து எழுதி வைக்கிறார் வேதத்துல, அவன் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். அப்படின்னா நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், மோசேயினுடைய சாந்த குணத்தை ஆமென் வெளிப்படுத்தும்படியான பரீட்சை தான் இந்த சோதனை. நான் இந்த நல்ல கவனமா கேளுங்க, நம்ம பிரச்சனை என்னன்னா, என்ன இப்படி பேசிட்டாங்களே, என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, இதுக்கு நான் ஒரு வார்த்தையாவது பேசாம விட்டேனா, நான் இடைபடுவேனால் கர்த்தர் சைலண்ட் ஆயிடுவார், அவர் அமைதியாயிருவார். மோசே அமைதியா இருக்கிறான், கர்த்தர் கேட்டார், கர்த்தர் கேட்டார். ஆமே, உன்னை விசாரிக்கிறவர் உனக்காக வழக்காடுவார் என்பதை நீ அறிவாயே, ஆனால் நீ அமைதியா இருப்ப. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், மோசே ஆரோனும் பேசுறாங்க, ஆரோனும் மிரியாம மோசைக்கு அகேன்ஸ்டா பேசுறாங்க, மோசே அந்த வார்த்தைகளை உள்வாங்கவில்லை, அவன் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறான். கர்த்தர் அந்த காரியத்தை கேட்டார், கேட்டுட்டு சொல்றாரு, நான்காவது வசனத்தை வாசிங்க, சடுதியிலே, அந்த முதல் வார்த்தையை வாசிங்க, சடுதியிலே, சடுதியிலே, இமிடியட்டா உடனே கர்த்தர் மோசையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நல்ல கவனிங்க, உன்னுடைய சாந்த குணம் அவரை உடனே செயல்பட வைக்கும், உன்னுடைய சாந்த குணம் அவரை உடனே. இன்னைக்கு இன்னும் இத்தனை காரியம், அஞ்சு வருஷம் ஆச்சு, பத்து வருஷம் ஆச்சு, இன்னும் இந்த காரியத்துல எனக்கு நியாயம் கிடைக்கலையே, இன்னும் இந்த காரியத்துல நீதி கிடைக்கல, எப்படிங்க கிடைக்கும், அவரை செயல்படுங்கன்னு சொல், ஜபத்துல நீங்க செய்யுங்கன்னு சொல்றோம், ஜபம் முடிச்சுட்டு நாம செஞ்சிட்டு இருக்கிறோம். மோசே பாருங்க, ஆரோனும் மிரியாம மோசேக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்க, மோசே அதுக்கு எந்த வார்த்தையும் சொல்லவில்லை, அவன் அமைதியா இருக்கிறான். கர்த்தர் அதை கேட்டார், சடுதியிலே கர்த்தர் மோசையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி. என்ன குவாலிட்டி பாருங்க, இது பிரீச் பண்றது ரொம்ப ஈஸி, கேட்கறது அதை விட ஈஸி. நம்மை குறித்து தேவன் இப்படிப்பட்ட சாட்சிகளை சொல்லும்படி நம்முடைய வாழ்க்கை அமைவதாக. இன்று விதைக்கப்படுகிற வார்த்தைகளை இதை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயம் நல்ல நிலமாய் கர்த்தர் மாற்றி இதை நூறாய் பலன் கொடுக்க தேவன் கிருபை செய்வாராக. கர்த்தர் மோசையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்க மூணு பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். மூணு பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசல் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார், அவர்கள் இருவரும் போனார்கள். ஆறாவது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்க தரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். அடுத்த வார்த்தை, என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். எட்டாவது வசனம், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்னவென்றார், கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஆமே என் தாசனாகிய மோசே அப்படி இல்லை, ஒரு தீர்க்க தரிசி இருந்தால் நான் சொப்பனத்தில் பேசுவேன், தரிசனத்தில் பேசுவேன். மோசே ஆரோடு மிரியாமனா அப்படி தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் மோசே கிட்ட நான் பேசுறது அப்படி அல்ல, ஒரு சிநேகிதன்ட்ட பேசுறது போல நான் மோசே கிட்ட பேசுற ரீசன் என்ன தெரியுமா, அவன் என்னுடைய சாயலை காண்கிறான், அவன் என்னுடைய, நீ தீர்க்க தரிசியாய் மாத்திரம்தான் இருக்கிறாய், நீ ஆசாரியனாய் மாத்திரம்தான் இருக்கிறாய், ஆனால் அவன் அதையும் தாண்டி என்னுடைய சிநேகிதனாய் இருக்கிறான். அவன் என்னுடைய சாயலை காண மட்டும் அவன் ஜபத்தை முடிப்பதில்லை, அவன் என்னோடு நெருங்குகிறான், அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். நம்மை குறித்து தேவன் கொடுக்கிற சாட்சி, நான் ஆரம்பத்தில் சொன்னதை திரும்ப சொல்லுகிறேன், வெளியே வெளிப்பிரகாரமான தோற்றத்தை வைத்தோ வார்த்தைகளை வைத்தோ தேவன் சாட்சி கொடுக்க மாட்டார், அவருடைய சாட்சி மெய்யா இருக்கிறது. வீட்டில் எங்கும்
தங்கும் என்றால் அந்த பாளையத்துக்குள்ள மோசே எல்லா சூழ்நிலையிலும் அந்தரங்கத்திலும் வெளியரங்கத்திலும் தேவ சமூகத்திலும் மனுஷர் மத்தியிலும் அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். ஆமென். நான் இந்த வார்த்தையை கொஞ்சம் கூட தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அப்பொழுது ரெண்டு வசனங்களை ஆண்டவர் நினைவுபடுத்தினார். அதை நான் இதோடு சம்பந்தப்படுத்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் மோசேயை கொடுத்து சொல்லுகிற சாட்சி, அவன் உண்மை உள்ளவன். உண்மை உள்ளவன் யார்? உண்மை உள்ளவன் என்ன செய்வான்? யோவான் சுவிசேஷம் 7:18. யோவான் சுவிசேஷம் இந்த எண்ணாகமும் 12 நீங்க கை வச்சுக்கோங்க. யோவான் 7:18. அவனிடத்தில் அநீதி இல்லை. என் தாசனாகிய மோசேயோ உண்மை உள்ளவன். ஏன் தெரியுமா? அவன் தன்னுடைய மகிமையை தேடல, தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆரோனே மிரியாமே இந்த இடத்துல உங்கனே மேல நிக்கணும் நீங்க விரும்புறீங்க பாத்தீங்களா? மோசே கிட்ட மட்டும்தான் பேசினாரா? எங்க கிட்ட பேசலையா? அப்படி அந்த உங்க நேம் உங்களுடைய இது என்கிற நிலையில நீங்க நிக்கிறீங்க பாத்தீங்களா? உங்க மகிமையை தேடுறீங்க பாத்தீங்களா? ஆனா மோசே அப்படி இல்லப்பா, அவன் என் மகிமையை தேடுகிறவன். அவன் தன்னுடைய மகிமையை மோசே தேடல. அதனாலதான் நீங்க எதிர்த்து இவ்வளவு பேசியும் மோசே சைலண்டா இருந்துட்டான். என்ன வேணாலும் நீங்க எடுத்துட்டு போங்கப்பா, ஆனா என் வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்குதுன்னா அதனுடைய முழு மகிமை என் ஆண்டவருக்கு, என்னை அனுப்பினவருக்கு மாத்திரமே. அருணே மிரியாமே, நான் இருக்க வேண்டிய ஸ்தானத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கன்றுக்குட்டியை எடுத்து வைத்து எனக்கு கொடுக்க வேண்டிய, எனக்கு வர வேண்டிய மகிமைய அவங்க அந்த கன்றுக்குட்டிக்கு அந்த விக்கிரகத்துக்கு கொடுத்த போது நீ கோபப்பட்டாயா ஆபிரகாமே? கோபப்பட்டாயா ஆரோனே? கோபப்பட்டாயா மிரியாமே? கூட நின்னு பார்த்துட்டு தானே நின்னீங்க. ஆனா என் தாசனாகி மோசே வந்து அதை பார்த்து அவனால தாங்க முடிந்ததா? அவனால பொறுத்து கொள்ள முடிந்ததா? அவன் காண்பித்தது போல உங்களால ஏன் வைராக்கிய காண்பிக்க முடியல தெரியுமா? நீங்கள் உங்களுடைய மகிமையை தேடுகிறீர்கள், ஆனால் என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறான். மோசே சாந்த பாருங்க, அவன் மோசே பாத்தீங்களா, மோசேக்கு அகைன்ஸ்டா பேசின போது அவன் சைலண்டா இருந்தான். ஆனா தேவனுக்குரிய மகிமையை வேறொன்றுக்கு கொடுத்த போது அவனால் தாங்க முடியவில்லை, அவன் வைராக்கியம் கொண்டான். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், உண்மை உள்ளவன். அது மாத்திரல்ல, இந்த சம்பவம் நடந்த பிறகு மோசே செய்தது என்ன? யாத்திராகம் 33:32-33 எடுக்க வேண்டாம், அதுல படிச்சீங்கன்னா தெரியும். மோசே பாளையத்தை பெயர்த்து, ஆமா கூடாரத்தை பெயர்த்து, இஸ்ரவேல் தங்கியிருந்த பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போட்டான். ஏதன் அடையாளம் தெரியுமா? என் ஆண்டவர் இருக்க வேண்டிய ஸ்தானத்துல இன்னொரு விக்கிரகத்தை கன்றுக்குட்டியா தூக்கி வைக்கிறீங்க. தேவனுக்கு ஸ்தானம் இல்லாத இடத்துல இந்த மோசே இருக்க மாட்டான். தேவனுக்கு மகிமை செலுத்தாத இடத்துல இந்த மோசே இருக்க மாட்டான் என்று சொல்லி கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு புறம்பே போட்டான். என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. உந்தன் சித்தம் செய்வது எந்தன் போஜனம் இந்த பாரினிலே, எப்போதும் உந்தன் சித்தம் நான் செய்ய, அப்பாவும் அது கிருபை தாரும். தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவன் உண்மையுள்ளவன். அவன் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். ஆனாலும் என்ன கூப்பிடாம விட்டாங்க, என் பேர் சொல்லாம விட்டுட்டாங்க, நான் அது செஞ்சிருக்கேன் இது செஞ்சிருக்கேன் என் பேரை சொல்லாம விட்டுட்டாங்க. ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு அகேன்ஸ்டா அவ்வளவு பேசியும் மோசே
சைலண்டா இருந்தான். ஏன் மோசே தன்னுடைய மகிமையை தேடவில்லை, தன்னுடைய மகிமையை தேடவில்லை, எனவே அவன் அமைதியா இருந்தான். அவனில் சாந்த குணம் வெளிப்பட்டது. ஆனால் தேவனுக்குரிய மகிமையை வேறொன்றுக்கு கொடுத்த போது அவன் கோபம் உண்டான். என் தாசனாகிய மோசே உண்மையுள்ளவனை கர்த்தர் தற்காத்துக் கொள்ளுகிறார். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுகிறான். மோசேக்கு கிடைத்தது போல பாக்கியம் வேற யாருக்குமே இல்லை. மோசே போது, மோசே உன் ஓட்டம் முடியுது, மோசே இனி யோசுவா நடத்துகிற நீ வா சொல்லி கர்த்தர் தான் மோசையுடைய ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் கூடவே இருந்து மகிமையிலே தன்னோடு இருக்கும்படிக்கு மோசேக்கு தேவன் கிருபை செய்தார். ஏன் தெரியுமா? அவன் தேவனால் சாட்சி பெற்றான். நம்மை குறித்து தேவன் கொடுக்கிற சாட்சியம், நாம் எந்த மகிமையை தேடுகிறோம்? என் பேர் வருதா? என் பேரை சொல்றாங்களா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பல நேரத்தில் ஆரோனும் மிரியாம் மாதிரி தான் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். அதாவது தங்களுக்குரிய மகிமை, தன்னுடைய மகிமை தேடுற விஷயம் வரும்போது மோசே அமைதியா இருக்கிறான். கர்த்தருடைய மகிமை தேடுற விஷயம் வரும்போது மோசே வைராக்கியம் கொள்ளுகிறான். ஆண்டவர் கொடுக்கிற சாட்சியை பாருங்க, எல்லாத்தையும் ஒரு கணக்கில் வச்சிருக்கிறாருங்க. என் பேர் சொல்றாங்களா பார்ப்போம். என் பேரை இன்னைக்கு நிறைய பேருக்கு சபையில இந்த எண்ணங்களை ஒட்டிவதாக. எதை செய்தாலும் அது மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யத்தக்க இருதயம் தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. நமக்கு பேருண்டாக்க கட்டுவோம் என்றுதான் பாபேல் கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். தேவன் இறங்கி எல்லாவற்றையும் தாறுமாறாக்கி போட்டு விட்டார். ஆனால் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சாலமோன் கட்ட ஆரம்பித்த போது கர்த்தர் இறங்கி மகிமையினால் நிரப்பினார். நம்முடைய செயல்கள் நமக்கு மகிமையை சேர்க்கும் வண்ணமாய் காணப்படுமே ஆனால் அதை தேவன் தாறுமாறாக்குவார். கர்த்தருக்கு மகிமையை சேர்க்குமா இருக்குமானால் அதை தேவன் ஆசீர்வதிப்பார். என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுவான். இன்னொரு வசனத்தை வாசிக்க, உண்மையுள்ளவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 17:14. வெளிப்படுத்தின விசேஷம் 17:14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அடுத்த வார்த்தை வாசிங்க, அவரோடு கூட இருக்கிறவர்கள். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. அவரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருப்பார்கள். அவரோடு கூட இருக்கிறவர்கள் உண்மையுள்ளவர்களாய் இருப்பார்கள். என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கு உண்மையுள்ளவன்? ஏன் தெரியுமா? அவன் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறவன். ஆண்டவர் சொல்லுவார், இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டியை உண்டாக்கி வைத்து ஆராதித்த பிறகு ஆண்டவர் சொல்லுவார், மோசே இனி நான் இந்த ஜனத்துக்கு கூட டிராவல் பண்ண மாட்டேன். மோசே நான் என்னுடைய தூதனை அனுப்புகிறேன். நான் வந்தேன்னா வழியில் அடிச்சிருவேன், வேண்டாம், நான் தூதனை அனுப்புறேன்னு சொல்லும்போது மோசே சொல்லுவார், உங்க சமூகம் மட்டும் என் கூட எனக்கு முன்னாடி போகலைன்னா ஏன் நான் இங்கிருந்து ஒரு ஸ்டெப்ப கூட எடுத்து வைக்க மாட்டேன். ஆண்டவர், ஆண்ட வேளை நீங்கள் 1000 நன்மைகளை ஆசீர்வாதங்களை எனக்கு வைத்திருக்கலாம், ஆனா நீங்க என் கூட இல்லைன்னா நான் இங்கிருந்து ஒரு ஸ்டெப்பு கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன், ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். ஆண்டவர் சொன்ன, மோசே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் கூட வரேன் மோசே. ஏன் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான் தெரியுமா? அவன் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்க விரும்புகிறவன். இயேசுவோடு கூட இருக்க விரும்புகிறவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் கேட்கிறான், உன்னுடைய மகிமையை பார்க்கணும்,
உங்க பிரசனத்தை பார்க்கணும், உங்க மகிமை, உங்க மகிமை. எப்பவுமே மோசே பாருங்க, இவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தோம், மோசே திடீர்னு காணாது. எங்க போயிருப்பார்னா ரெஸ்ட் எடுப்பதற்கல்ல, அவரோடு இழைப்பார், அவர் சமூகத்தில் சாய்ந்திருப்பதற்கு. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி. என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். உண்மையுள்ளவன் யார்? அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவன். உண்மையுள்ளவன் யார்? அவரோடு கூட இருக்க விரும்புகிறவன். ஆரோனே மிரியாமே மோசே மாதிரி என்னைக்காவது தனித்துவம் தெரிந்திருக்கிறீங்களா என்கிட்ட? ஆமே. மூன்று பேரையும் ஒருமிக்க அழைக்கிறார். அது என்ன? 12:4 கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி. சடுதியில் கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி. அப்போ மூன்று பேரையும் ஒருமிக்க அழைக்கிறார். ரிசல்ட் ஒரே நாள் தான் வருது, ஆனால் ரிசல்ட்ல வித்தியாசம் இருக்கிறது. அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆரோனை குறித்து கர்த்தர் இப்படி சாட்சி கொடுக்க முடியவில்லை, மிரியாமை குறித்து கொடுக்க முடியவில்லை, ஆனால் மோசே குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்க வெட்கப்படவில்லை. ஆமென். நம்மை குறித்து தேவன் கொடுக்கிற சாட்சி என்ன? மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 7:1 அதனுடைய 1 ஆதியாகமம் 7:1 வாசியுங்கள். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். 6 நமக்கு தெரியும், 8:9 சொல்லப்பட்டிருக்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். பேழையை கட்டுவதற்கு முன்னே அவன் கிருபை கிடைக்க பெற்றவன், நீதிமானாய் காணப்பட்டான். நான் இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்ல விரும்புகிறேன். நாம் எல்லாருமே கிரியையினால் அல்ல, தேவ கிருபையினால் நீதிமான்களாக்கப்பட்டோம். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார், எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்து நீதிமான்களாக்கி இருக்கிறார். இது நம்முடைய கிரியை அல்ல, இது தேவனுடைய கிருபை. இப்ப தேவ கிருபையினாலே நோவா நீதிமானாக்கப்பட்டான். இதுக்கப்புறம் இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, பேழை கட்ட ஆரம்பிக்கப்பட போகிறது. பேழை எல்லாம் கெட்டி முடிச்சாச்சு. கெட்டி முடிச்சதும் ஓகே, நோவா உள்ள போன்னு சொல்வதற்கு முன்னே, அவனை பேழைக்குள்ளே விட்டு கதவை அடைப்பதற்கு முன்னே கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அந்த சாட்சி தான் 7:1 இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இந்த சாட்சியை கொடுத்த பிறகுதான் அவனை பேழைக்குள்ள விடுகிறார், அல்லது இந்த சாட்சியை பெற்ற பிறகுதான் அவன் பேழைக்குள்ளே செல்லுகிறான். பேழை கட்டுவதற்கு முன்னே அவன் நீதிமானா இருந்தான், உண்மைதான். ஆனால் பேழை கட்டி முடித்த பிறகு அவனை உள்ளே விடுவதற்கு முன்னே ஒரு விசை கூட அவன் ஸ்கேன் பண்ணப்படுகிறான், கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், இவன் நீதிமான். இந்த சாட்சிக்கு பிறகே நோவா பேழைக்குள்ளே போனான். அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கும் சாக்கியம் பெற்றவர்கள் நாம், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கிருபையினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் பேழைக்குள் பிரவேசிப்பதற்கு முன்னே இனி ஒரு டெஸ்ட் இருக்கிறது. நீதிமானாய் தொடர்கிறோமா? நீதியில் நிலைத்திருக்கிறோமா? ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையால் இது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே.
அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? ஆண்டவரே பேழையை கட்டினது நான் தானே ஆண்டவரே, எல்லாம் ரைட்டு தான் இனோவாவே, ஆனால் அதுக்கு முன்னாடி உன நான் டெஸ்ட் பண்ணணும். அப்போ நல்ல கவனிங்க, பேழையை கட்டி கட்ட ஆரம்பித்த அந்த முடிக்கு மட்டும் உள்ள, அதாவது அவன் பேழைக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னே அவன் வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கிறார். தேங்க்யூ ஃபாதர். நாம் எல்லாருமே கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நீதியில நிற்கிறோமா, தொடர்கிறோமா? Thank you, Father. வேதத்திலே பரலோகத்துக்கு போகாதவங்க லிஸ்ட்ல ஒரு மிருகத்தின் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் நாய்கள். நாய்கள் பரலோகத்துக்கு போகாதான். அதை திடீர்னு வாசிக்கும் போது நமக்குள்ள ரொம்ப வேதனையா இருக்கும். ஏன்னா நண்டியுள்ள மிருகம்னாலே நம்ம எதுதான் சொல்லுவோம், நாயை தான் சொல்லுவோம். யூரோப் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அதுக்கு பதில் ஒரு நாயை வளர்ப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப நன்றியுள்ளதா இருக்குதான். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஆனால் பைபிள் சொல்லுது நாய்கள் பரலோகத்துக்கு போகாது. ஏன்? நாய் ஆண்டவருக்கு பிடிக்காதா? அப்படி அல்ல. வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஏன் நாய்கள் பரலோகத்துக்கு போகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இந்த நாய்களுக்கு ஒரு சுபாவம் உண்டு. அது என்ன சுபாவம் தெரியுமா? நாய் தான் கக்கினதை திரும்ப சாப்பிடுமா? தான் கக்கினதை வேண்டான்னு சொல்லி வாந்தி பண்ணி போட்டதை திரும்ப எடுக்குமா? ஆண்டவர் சொல்றார் இது பரலோகத்துக்கு போகாது. கிருபையினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நமக்கு பாராட்டின, தேவன் அருளிய இந்த சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம் என்று செலுத்திவிட்டு மீண்டும் நம் பாவத்தை நோக்கி செல்வோமையானா, நீதிமான்கள் ஆனோம் அல்ல, நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம், ரைட். அதுக்கப்புறம் உடனே ஏன் தேவன் நம்ம எடுக்காமல் இந்த பூமியில வாழ வைத்திருக்கிறார் தெரியுமா? அந்த நீதியில் நாம் நிலைத்திருக்க, கிறிஸ்துவில் நிலைத்திருக்க, என்னில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரே. அவர் நிலைத்திருக்கும் போது நான் இப்படி சொல்லுகிறேன், அந்த பேழைக்குள்ளே விடுவதற்கு முன்னே கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். சாட்சி கொடுத்த பிறகே நோவாவை பேழைக்குள்ளே விட்டார். 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்தை கொடுத்து விட்டு எஜமான் மீண்டும் வரும்போது அந்த 5 தாலந்தை கொடுத்தவன் 10 ஆக்கி எஜமான் கையில கொடுத்ததும் கர்த்தர் அவனை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. தேவன் சாட்சி கொடுத்த பிறகே அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் நாம். தேசத்தின் சூழ்நிலையை பார்த்தால் நிச்சயமாக கர்த்தருடைய வருகை மிக 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 சமீபம். கர்த்தருடைய வருகை மிக சமீபம். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நடக்கிறது, நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறது. ஆண்டவர் இதோ வாசல் அருகே வந்து நின்று விட்டார். எங்க ஆண்டவர் வாசல் சொல்லிட்டு உடனே உள்ளெல்லாம் ஓடி போக முடியாது. உள்ளே விடுவதற்கு முன்னே நம்மை குறித்து தேவன் சாட்சி சொல்லுவார். என்ன சாட்சி? எப்படிப்பட்ட சாட்சியா இருக்கிறது? தேங்க்யூ ஃபாதர். நோவாவை குறித்து சொல்லுகிறார், உன்னை நான் நீதிமானாய் கண்டேன், உன்னை நான் நீதிமானாய் கண்டேன், பேழைக்குள்ள பிரவேசி. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசி. தேவன் கிருபையினால் ரட்சித்தாரே, அந்த ரட்சிப்பில நிலைத்திருக்கணும். சங்கீதம் 40 தாவீது சொல்லுகிறான், கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சிற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கண்மலை மேல் என்னை நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. ஏன் கண்மலை மேல நிறுத்துறதோட விடாம அடிகளை உறுதிப்படுத்தினார் தெரியுமா? இனியும் நான் அந்த சேற்றை நோக்கி போகக்கூடாது, இனி நான் அந்த பாவத்தை நோக்கி போகக்கூடாது. அதற்காக கிறிஸ்து தேவன் என்ன செய்கிறார்? ஆமை தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவாகிய கண்மலையில என்னை நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை என் நாவிலே தந்தார். அதற்கு கீழே படிக்கும் போதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். ஆமேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை தன்
மாம்சமும் மனசு விரும்புறதை செய்ய போக மாட்டான், அவருக்கு பிரியமானதை செய்ய போவார். இதோ புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அவருக்கு பிரியமானது என்னது என்று இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நோவாவை அவர் நீதிமானாய் கண்டேன் என்று சாட்சி சொல்ல காரணம் என்ன? அந்த ஒரு வசனத்தை வாசித்து செபிக்க போகிறோம். ஆதியாகமம் 6:22. ஆதியாகமம் 6:22. நோவா அப்படியே செய்தான். எப்படி செய்தான்? வாசிங்க. தேவன் தனக்கு கட்டளை இட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அவன் செய்து முடித்தான். இப்பொழுது கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், உன்னை நான் நீதிமானாய் கண்டேன். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற ஒருவர் உண்டு. என் பிதாவே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட சாட்சியை கேட்கணும் சபையே. அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாட்சிக்கு பிறகுதான். பாருங்க, ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போகும்போது என்ட்ரன்ஸ்லயே எல்லாத்தையும் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி தான் நம்மளை உள்ள விடுவாங்க. இல்லை உள்ள விடுவாங்க. அதுக்கப்புறம் கேபின் டிக்கெட் கவுண்டரில் போவோம், போர்டிங் பாஸ் வாங்க, அங்கேயும் திருப்பி எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. ஓகே, கன்ஃபார்ம் பண்ணு டிக்கெட்டை கொடுக்குறாங்க. திருப்பி இமிக்ரேஷன் கவுண்டரில் போகிறோம், அங்கேயும் எல்லாத்தையும் திருப்பி வெரிஃபை பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு திருப்பி போகிறோம், போர்டிங் ரூமில் போய் இருக்கிறோம். இப்போ ஃப்ளைட் ஏறணும், ஏற போகும்போது அப்படியே உள்ளே விட்டுருவாங்களா? இல்லை, திருப்பியும் பாஸ்போர்ட்டையும் டிக்கெட்டையும் திருப்பியும் செக் பண்ணுவாங்க. சீட்டுக்கில் ஏறி உட்கார்றது வரைக்கும், ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறியாச்சு, உள்ளே ஏறினதும் உள்ளே இருக்கிறவங்க டிக்கெட்டை காட்ட சொல்லுவாங்க, ஏறி அவங்க சீட்டை கன்ஃபார்ம் பண்ணி அதில் உட்கார வைப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸில் இருந்து அந்த ஃப்ளைட்டில் ஏறி நம்முடைய சீட்டில் உட்கார்றது வரைக்கும் எத்தனை சோதனைகள், எத்தனை முறை செக் பண்ணுறாங்க. நம்மை ஆராய்ந்து பார்க்கிறார். அவன் இருதயத்து நினைவுகளுக்கு தக்க பலனை கொடுக்கவர். இருதயத்தை சோதி தருகிறார். நீதிமானாய் தொடரணும்னா கிறிஸ்துவில் நிலைத்திருக்கணும். நாம் செய்யும்படி, நாம் கை கொள்ளும்படி நமக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளணும். நோவா அப்படியே செய்தான். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்தான் என்றல்ல, செய்து முடித்தான். அப்போ இந்த பூமியில நாம் நிறைவேற்றும்படி நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை செய்து முடித்த பிறகு இந்த சாட்சி, இந்த சாட்சிக்கு பிறகு அவன் பேழைக்குள்ளே போகிறான். பேழைக்குள்ளே எத்தனை பேரை வேலைக்கு வச்சிருப்பான்ல நோவா? நிச்சயமா இவ்வளவு பெரிய பேழை கட்டணும்னா தானும் தன்னுடைய 3 பிள்ளைகளை வைத்து மட்டும் கட்டியிருக்க முடியாது. எத்தனையோ பேர்களை வேலைக்கு வச்சிருக்கலாம், ஆனால் அதுல ஒருவர் கூட இதுக்குள்ள இல்லை. நோவாவின் குடும்பம் மட்டும்தான் இருக்கிறது. 1000 காரியங்கள் செய்யலாங்க, ஆனால் பேழைக்குள்ள போகணும்னா, இளைப்பாறுதலில் பிரவேசிக்கணும்னா அதற்கு முன்னே இந்த சாட்சியை கேட்கணும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவன், தேவன் சாட்சி கொடுக்கும் வண்ணமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். கண்களை மூடி தேவ சமூகத்தில் தாழ்த்து. ஆண்டவர், யோவான்ஸ் நாடகனை போல், மோசையை போல், நீங்க சாட்சி கொடுத்தீங்க ஆண்டவரே. Thank you Father. எல்லார் கண்டிலும் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? அர்ப்பணித்தேனா, அர்ப்பணித்தே ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீரம்
அர்ப்பணித்தே. நோவாவை மாதிரி ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல எங்கள் லக்கா இருக்க வேண்டும், நோவாவை மாதிரி சாட்சி பெற்றவர்களாய் காணப்படும், மோசே மாதிரி ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் மாத்திரம் இருப்பதல்ல எங்களுடைய லட்சியமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் மோசே மாதிரி சாட்சி பெறணும், யோவான் ஸ்நானகன மாதிரி ஆண்டவரே அப்பா உமால் சாட்சி பெறணும். ஆண்டவரே ஆண்டவரே யோவானை குறித்து நீங்க சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க, நோவாவை குறித்து சொல்லும் போது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், மோசே குறித்து சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷம், எங்களை குறித்து நீ சாட்சி கொடுக்கும், அப்படி எங்கள் வாழ்க்கை அமைவதாக. எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் நாங்கள் காணப்படணும், உண்மையுள்ளவர்களாய் காணப்படணும், நீர் சொல்வதை எல்லாம் செய்கிறவர்களாய் உம்முடைய நீதியில் நிலைத்திருக்கிறவர்களாய் நாங்கள் காணப்படணும். அப்பா எங்களை உணர்வுள்ளவர்களாக்கும், எங்களை உருவாக்கும், எங்களை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். அப்பா இந்த ஒரு உணர்வோடு நிச்சயத்தோடு எங்கள் வாழ்க்கை காணப்படக்கத்த கிருபை செய்யும். பரிசுத்த பிதாவே நல்ல தகப்பனை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். இதனால் ஆராதனை நீர் முழுவதுமாய் பொறுப்படுத்து மகிமைப்பட்ட தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பம் முதல் நேரம் மட்டும் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள வைத்திருந்தீர், பாட துதிக்க ஜெபிக்க ஆராதிக்க கிருபை செய்தீர், வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் எங்களோடு பேசினீர், தியான பகுதியில் எங்களோடு வல்லமையாய் இடைப்பட்டீர், செய்தி வேளையில கர்த்தர் எங்களை உணர்த்தினீர். ஆண்டவரே ஆராதனை முழுவதை நீர் ஆட்கொண்டு நடத்தின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மோசே மாதிரி, யோவான் ஸ்நானகனை மாதிரி, யோபுவோ மாதிரி, தாவீத மாதிரி, நாத்தான் வேல மாதிரி, நோவாவோ மாதிரி உம்மால் சாட்சி பெறுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்கள் வாழ்க்கை காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே நீர் எப்படி நோவாவை குறித்து சாட்சி சொல்லி பேழைக்குள்ளே பிரவேசிக்க வைத்தீரோ அதே போல அந்த நித்திய இளைப்பாறுதற்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்னதாக நாங்கள் உம்மால் நற்சாட்சி பெற்றவர்களாய் காணப்பட அதை விட மேன்மை வேறு இல்லாண்டவரே இந்த உணர்வை கிருபை எங்களுக்கு தந்து நடத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, நல்ல சுகம் பலன் கிருபைகளை கொடுங்க. இந்த நாட்களில் தீவிரமாய் பரவுகிற எந்த கொள்ளை நோயின் தாக்கமும் உடைய பிள்ளைகளை அணுகாதபடி காத்துக் கொள்வீராக. கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளும், அதிகமாய் மோடு உறவாட நெருங்கி ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யும். எல்லாருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும், காரியங்களை வாய்க்க பண்ணு, கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளும். இந்த ஆராதனையினால் ஏற்பட்ட எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட, எல்லா பரிசுத்தவான்களோடு கூட, கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.